ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பீட்டா ப்ரீடிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் ப்ரீடிங் அப்போ போட்டப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்தது, டே த்ரீ அப்போ ஃபீமேல் வந்து எப்போ ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேவா, இப்போ ப்ரீடிங் செட்டப் வந்து போயிடலாம். நம்ம ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டே முன்னாடி நம்ம டேங்க் வந்து செட் பண்ணிவிடுவோம். தென் டேங்கோட செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா 1 feet டேங்க் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் வாட்டர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 4 inches இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்போம். ஓகேவா, இதான் நம்ம டேங்க் வியூ. இப்போ நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இப்போ மேல் ரெடியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது பபுள் நெஸ்ட் கட்டுறது மூலமாக அது மேல் வந்து ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபீமேலை வந்து இன்ட்ரோ கொடுக்கலாம். நம்ம ஃபீமேலை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்டெய்னரில் தான் வந்து நம்ம ஃபீமேலை வந்து போட்டு மேலுக்கு வந்து இன்ட்ரோ கொடுப்போம். நம்ம யூஸ் பண்ணுற ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா டம்போ இயர் ப்ளூ கலர் ஃபீமேலை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ ட்ராகன் ஸ்கேல் ஆஃப் மூணை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வர ஃப்ரைஸ் வந்து நல்லா இருக்கும், தென் கலரேஷனும் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேர் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபீமேலை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட நடவடிக்கை வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கும். தென் அந்த பாட்டில்ஸை சுற்றி சுற்றி அதோட அக்ரெஷன்ஸ் தான் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். தென் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி பிளான்ஸை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். மணி பிளான்ட் லீஃப் கீழே போயிட்டு அது பபுள் நெஸ்ட்டும் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும். இந்த மாதிரி ஃபீமேலை வந்து முடிஞ்ச அளவு அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக அது பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம இன்னொரு ப்ரீடிங் வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதில் ஒரு சில ட்ரிக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ் எல்லாருக்கும் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அது என்னன்ட்டு நெக்ஸ்ட் ப்ரீடிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மேல் வந்து பபுள் நெஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஆல்ரெடி வந்து பபுள் நெஸ்ட் கட்டியிருந்ததுனால ஃபீமேல் இன்ட்ரோ பண்ணாங்க, மறுபடியும் அது வந்து பபுள் நெஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி தான் டே ஒன் ஃபுல்லாக வந்து நடக்கும். ஓகேவா, நீங்கள் ஃபீமேல் எப்படி ப்ரீடிங்க்கு ரெடின்றத டே டூவில் தான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ நம்ம ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்ட்ரைக் இருக்கிறத இப்போ கிளியராக நீங்களே வந்து பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் டே ஒனில் ப்ரீடிங்க்கு ரெடி ஆகும்போது. இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் ப்ரீடிங்க்கு ரெடின்றத. இதுதான் நம்ம மேல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் பண்ண டேங்க்கை வந்து இப்படி தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம், எந்த காற்றும் போகாத அளவு. இப்போ டே டூவில் இருக்கோம். டே டூவில் வந்து ஃபீமேல்ஸை வந்து இன்ட்ரோ கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்குறோம் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபீமேல் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி மேலே இருக்க டாப்பை வந்து எடுத்துடலாம். ஓகேவா, இதுதான் நம்ம பேரு. ஓகேவா, இப்போ நம்ம கிளியராக ஃபீமேல்ஸை வந்து இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டேங்க்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து லைட் போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் நம்ம பேர். ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா, இதுதான் நம்ம பேரு. ஓகே, இப்போ நம்ம நுரை எவ்வளோ கட்டியிருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். பரவாயில்ல, டே ஒன்னோட டே டூவில் வந்து நிறைய கட்டியிருக்கு பபுள் நெஸ்ட். சரி ஓகே, இப்போ ஃபீமேலை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஃபீமேலை எப்பயுமே வந்து தனியாக எடுத்து இது பண்ணாதீங்க, அப்படியே வந்து அதை கவுத்து வச்சுருங்க. இப்படிதான் அது எப்போ வருதோ வரட்டும், அது வரைக்கும் நம்ம அது இந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்துருச்சு. இப்போ மேல் வந்து அதை அடிக்க போகுது, பாருங்கள் நீங்களே. ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கூடயே வந்து இப்போ ட்ரை பண்ணோம். இப்போ மேலோட ஃபுல் இதை வந்து பொட்டென்ஷியலை வந்து பாருங்கள். இப்போ மறுபடியும் வந்து அது என்னென்ன மூமெண்ட் வந்து கொடுக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ஃபீமேல். பாருங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக வந்து ஃபின்ஸை வந்து ரிலீஸ் ஃபின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணுது. தென் ஃபீமேலாக வந்து
பபிள் நெஸ்ட் கிட்ட வந்து போகிறது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து கிளிப்பிங்கில் வந்து பார்க்கலாம். அதுங்க ஃபீமேல் வந்து அந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது. ப்ரீடிங்க்கு ரெடின்ற சிம்டம்ஸ் தான் இது எல்லாமே. இப்படி இதோட பிஹேவியர்ஸ்லாம் வந்து நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபீமேல் கூட வந்து மேல் போயிட்டுருக்கு. மேல் வந்து இப்போ பபிள் நெஸ்ட் கட்டிகிட்ருக்கு. ஃபீமேல் வந்து இந்த சைடு இப்போ வந்துடுச்சு. இப்போ தான் வந்து டே டூ ஃபுல்லாக வந்து நடந்துகிட்ருக்கோம். இப்போ மேல் வந்து பபிள் நெஸ்ட் கட்டிகிட்ருக்கு. ஓகே, இப்போ டே டூ ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளும் இந்த பாட்டில்ஸை வந்து இப்போ வெளியே எடுத்துடுவோம். ஓகேவா? அவ்வளோதான், பாட்டில் வந்து எடுத்துட்டோம். இப்போ டே த்ரீ ஈவினிங்கில் தான் வந்து ஃபீமேல் வந்து எக்லே பண்ணும். அது எக்லே பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஃபின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிடும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் அது வந்து ப்ரீட் ஆகுறத. இப்போ ப்ரீடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடுத்தோடனே வந்து எக்ஸ் வந்து வராது. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 வாட்டி வந்து அது பெண்ட் ஆகிட்டு அது அப்புறம்தான் வந்து எக்ஸில் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தா நம்ம பேர் வந்து ப்ரீட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸும் வந்து கீழே விழுது. அதை வந்து நம்ம டிராகன் ஸ்கேல் வந்து எப்படி கேர் பண்ணி எடுக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கலாம். நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து எல்லா டிப்ஸும் வந்து இதில் சொல்லியிருக்கேன். வீடியோஸாக கண்டினியூஸாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம மேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து எடுக்குது. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், நம்ம ஏன் வாட்டர் லெவல் வந்து கம்மியாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதோட டே ஃபோர் கிளிப்பிங்கில் அதோட சீக்ரெட்ஸ்லாம் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம மேல் வந்து எடுத்துகிட்டு போன அந்த எக்ஸை வந்து பபிள் நெஸ்டில் வந்து இப்போ கட்டிகிட்ருக்கு. இப்போ நீங்கள் கிளியராக வந்து பார்க்கலாம் அது பபிள் நெஸ்ட் வந்து கூடயே வந்து எக்கை வந்து எப்படி வைக்குது அப்படின்றத. இந்த மாதிரி தான் டே த்ரீ ஃபுல்லாக வந்து நடக்கும். இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 hours மேலேயும் வந்து நடக்கும். டிபெண்ட் ஆன் ஃபீமேலோட எக் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் வந்து இது இருக்குது. ஓகேவா? கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 hours கிட்ட வந்து இந்த ப்ரீடிங் ப்ராசஸ் வந்து நடந்தது. இப்போ ஃபீமேல் வந்து எப்படி ரிமூவ் பண்ணோம், ஏன் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலை வந்து பபிள் நெஸ்ட் கிட்ட வந்து மேல் விடாது. ஸோ அதை வந்து அடித்து இந்த மாதிரி எக்ஸ் இருக்க ஆப்போசிட் சைடு வந்து தள்ளி விட்டுரும். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஃபீமேல் வந்து நம்மளுக்கு இந்த சைடு வந்துச்சு. இப்போ நம்ம ஃபீமேலை வந்து எடுக்க வேண்டியது தான். ஃபீமேலை எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து எடுங்க. பபிள் நெஸ்ட் வந்து கலையாத அளவும் பார்த்துங்க. முடிஞ்ச அளவு ஏரேஷன் இல்லாமல் பார்த்துங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபீமேலை வந்து எடுக்கலாம். பார்க்கலாம் நீங்களே அது கிட்ட வரும்போது மேல் வந்து எவ்வளோ அக்ரேஷன்ஸாக வந்து காமிக்குது. இதெல்லாம் ஒரு சில டிப்ஸ். ஓகேவா? இதை நான் இங்கே ஃபஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம ஃபீமேலை வந்து எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபீமேலை வந்து எடுத்துட்டோம். நீங்கள் கேட்ட முக்கியமான நோட் இது தான். இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதை முடிஞ்ச அளவு நான் அதை வந்து ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன். ஓகேவா? இப்போ எக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 to 32 hours வந்து எக்ஸ் வந்து ஹேட்ச் ஆகிடும். ஓகேவா? இந்த எக்ஸ் எல்லாம் ஹேட்ச் ஆனதும் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து நிற்காது. ஒரு சில எக்ஸ் வந்து கீழே விழும். அது நம்ம மேல் பீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பபிள் நெஸ்ட்டில் வந்து மறுபடியும் வைக்கும். சம்டைம்ஸ் நம்ம மேல் பீட்டை வந்து பார்க்காம வந்து கீழே விழுந்துடும். அந்த எக்ஸ் வந்து கீழே போயிடுச்சுனாலே வந்து அது டெத் வந்து 100% இருக்குது. ஓகேவா? அது ஏரேஷனுக்காக மேலே வந்தே ஆகணும். ஏன் இந்த வாட்டர் லெவல் கம்மி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சீக்கிரமாக கீழே இருந்தது கொஞ்சம் எனர்ஜியாக வந்து சேவ் பண்ணணும். தென் அதே வந்து தானாக வந்து மேலே வரணும். அது இந்த கான்செப்டில் தான் வந்து நம்ம வாட்டரில் வந்து கம் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கிளிப்பிங்கில் வந்து பார்த்துருக்கலாம், ஒரு சில எக்ஸ் வந்து தானாகவே பபிள் நெஸ்ட் கிட்ட வந்து மேலே வர்றத இந்த மெயின் கான்செப்டாக தான் நம்ம வந்து வாட்டர் லெவல் வந்து கம்மி பண்ணுறோம். ஓகேவா?
இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம மேல் பீட்டா வந்து மறுபடியும் பபிள் நெஸ்ட் வந்து கட்டிக்கிட்டு தென் அதோட ஃப்ரைஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து டே ஃபைவ் ஃபுல்லாக வந்து நடக்கும். ஓகேவா, டே ஃபைவ் ஃபுல்லாக வந்து எக்ஸ் எல்லாமே கீழே விழும், அதை மேலே எடுத்துகிட்டு போய் மறுபடியும் வந்து வைக்கும். ஸோ அதனால் எனர்ஜி வந்து அதுக்கு அதிகமாக தேவைப்படும். இந்த வாட்டர் லெவல் கம்மி பண்ணுறது மூலமாக அதோட எனர்ஜியை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணவும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ பார்க்கலாம் ஒரு சில எக்ஸ் வந்து கீழே விழுறத, தென் இப்போ அது பார்க்கல, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அது கேர் பண்ணி எடுக்குதா இல்லை அதுவே தானாக அந்த எக்ஸ் வந்து மேலே வருதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி வரும்னு தெரியல, பார்த்துப்போம். சப்போஸ் வந்து எக்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்துருச்சுன்னா நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா அது எல்லா எக்ஸையும் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா, கலெக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் போயிட்டு மேலே வைக்கும். இதுதான் டே ஃபைவ் ஃபுல்லாக நடக்கிற ப்ராசஸ். டே சிக்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஸ்விமிங் ஆகிட்டு இருக்கோம். எல்லாம் ஃப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து இருக்குது. ஒரு சில ஃப்ரைஸ் தான் வந்து நம்ம கேமரா எடுக்கிற அந்த சைடில் வந்து இருக்குது. இப்போ நீங்களே வந்து பார்க்கலாம் அந்த ஒரு ஃப்ரையை. இந்தமாதிரி டே ஃபுல்லாக வந்து ஃப்ரைஸ் வந்து ஃப்ரீ ஸ்விமிங் ஆகிடும். டே செவன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எப்போ வாட்டர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டே எயிட் அப்போ வந்து நம்ம வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் அண்ட் பீட் சப்போர்ட்.